அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம். வரலாற்று இதிகாசங்களிலேயே முக்கியமான நூலா சொல்லப்படுற மகாபாரதம் வெறும் கதையே தவிர அது உண்மையில நடந்தது கிடையாது அப்படின்னு பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த கருத்து முற்றிலும் பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில மகாபாரதம் நிகழ்ந்த காலத்துல ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை அப்படிங்கிற நகரம் கடலுக்கு அடியில மூழ்கி இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ராமசேது பாலம் எப்படி யுகங்களை கடந்து இன்னுமே நிலைத்திருக்குதோ அதே மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகாபுரியும் கிட்டத்தட்ட 5200 ஆண்டுகளா கடலுக்கு அடியில மூழ்கிடப்பட்டது தெரிய வந்திருக்கு. பாரத போர் முடிஞ்சு சில வருடங்கள் கழித்து கலியுகம் பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகம் பிறந்து 5100 ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில துவாரகை 5200 ஆண்டுகளா இந்த கடல்ல மூழ்கி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்திய தேசிய கடலாராய்ச்சி கழகம் கடந்த 1983 இருந்து 1990 வரை 18 ஆராய்ச்சிகளை இந்த கடல்ல மேற்கொண்டதாமா. இந்த ஆராய்ச்சிகளின் தலைவராய் இருந்தவர் ஆராய்ச்சிகளுடைய முடிவு ஒரு புத்தகமா வெளியிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமா பல கேள்விகளுக்குமே விடை கிடைத்ததாம். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல அரிய கண்டுபிடிப்புகள் இதன் மூலமா வெளிவந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரத போர் ஒரு கற்பனை கதையே அப்படின்னு பலரும் சொல்லி வந்த நிலையில அது உண்மையில நடந்த நிகழ்வு அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில கடலுக்கு அடியில துவாரகை இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. கிமு 1500 ஆண்டு வாக்குல கிருஷ்ணர் துவாரகையிலையும் அதன் பக்கத்துல ஒரு குட்டி தீவு போல இருக்க துவாரகையிலையும் வாழ்ந்ததற்கான ஆதாரம் இந்த ஆய்வின் மூலமா வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கடற்கரையில இருந்து சுமார் 1/2 மைல் தூரத்துல அற்புதமான 4 நகரங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நகரங்கள்ல இருக்க மாளிகைகள் ரொம்பவே பிரம்மாண்டமா கட்டமைக்கப்பட்டிருக்கான். அந்த மாளிகையுடைய சுவரில் இடம்பெற்றுள்ள கற்கள் 3000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வு மூலமா கண்டறியப்பட்ட 4 நகரங்களுக்கு இடையே தொடர்பும் இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 18 மீட்டர் அகலமுள்ள 2 வழி சாலைகள் அங்க இருந்திருக்கான். தற்போது கடலுக்கு அடியில உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நகரம் அந்த காலத்துல வடக்கு திசை நோக்கி அமைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. துவாரகை வடக்கில் விரிவடைந்ததால அந்த வடக்கு பகுதி பெத்வாரகை அப்படின்னு சொல்லப்படுதாமா. ஒரு குட்டி தீவு போல அமைந்துள்ள இந்த பெத்வாரகை புகுத்திதான் கிருஷ்ணர் மற்றும் அவருடைய மனைவிகளுக்கும் பொழுதுபோக்கும் இடமாகவும் இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த துவாரகையுடைய கட்டமைப்பு நம்ம எல்லாத்தையுமே பிரம்மி பூட்டக்கூடியதா இருந்திருக்குங்க. மேற்கு கடல்ல இருந்து நிலம் பெறப்பட்டு நகரம் திட்டமிட்டு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இது கோமதி. அது மட்டும் இல்லாம துவாராமதி, குசஸ்தலை போன்ற பெயர்களும் இந்த துவாரகைக்கு இருக்காமாம். ஒரு நகரத்துக்கு தேவையான அத்தனை வசதிகளும் துவாரகையில இடம்பெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சாலை வசதி, வியாபாரம் செய்வதற்கான இடம், மக்கள் கூடுவதற்கான பொது இடம், துறைமுகம், அரங்கம் என அனைத்து இந்த துவாரகையில இருந்ததா தொல்லியல் ஆய்வாளர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மகாபாரதம் முடிந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் கழிச்சு இந்த நகரம் கடல்ல மூழ்கி இருக்க கூடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த துவாரகை கடலுக்கு அடியில இருந்ததன் காரணமா காந்தாரியுடைய சாபமும் சொல்லப்படுதுங்க. திருமாலுடைய அவதாரங்கள்ல ரொம்பவே முக்கியமான மற்றும் நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு அவதாரம் அப்படின்னா அது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். பூமியுடைய பாரத்தை குறைக்கவும் அதர்மத்தை அழிக்க கிருஷ்ண அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் குருஷேத்திர போரின் மூலமா தன்னுடைய குறிக்கோளையும் அடைந்தாரு. குருஷேத்திர போரால ஏற்பட்ட இழப்புகள் ஏராளம் அப்படின்னே சொல்லலாம். இதற்காக கிருஷ்ணர் இழந்ததும் நிறையவே இருந்ததுங்க. தன்னுடைய குறிக்கோளை அடைவதற்காக கிருஷ்ணர் பல தந்திரங்களையும் செய்ய வேண்டியதாயிருந்தது. இதனால பலருடைய சாபங்களுக்கும் அவர் ஆளானார். இறுதியில அனைத்து சாபங்களின் விளைவா மரணத்தையும் தழுவியிருக்காரு. கிருஷ்ணருடைய மரணம் பூமியில வாழ்ந்தவர்களை வெகுவா பாதித்ததாமா. குறிப்பா பாண்டவர்களை பெரிதும் பாதித்ததா சொல்லியிருக்காங்க.
கிருஷ்ணருடைய மரணத்துக்கு பின்னாடி அவருடைய வசித்த இடமா சொல்லப்படுற துவாரகையும் கடலுக்கு அடியில போனதா சொல்லப்படுது. மகாபாரத போர்ல எல்லா கௌரவர்களும் கொல்லப்பட்டதனால காந்தாரி தன்னுடைய புதல்வர்களின் மரணத்துக்கு காரணமா இருந்த கிருஷ்ணருக்கு கடுமையான சாபத்தை கொடுத்திருக்காரு. கிருஷ்ணரும் அதை மனமாற ஏற்றுக்கொண்டிருக்காரு. இந்த பாரத போர் முடிவடைஞ்சு சுமார் 35 ஆண்டுகளுக்கு பின்னாடி எல்லா ராஜ்யங்களுமே அமைதியாகவும் வளமாகவும் இருந்து வந்ததான். இருந்தாலும் யாதவர்களின் இளைஞர்கள் அற்பமானவர்களாகவும் வெறித்தனமானவர்களாகவும் மாறிவிட்டாங்களாம். கிருஷ்ணருடைய மகன் சாம்பா பெண் போல உடையணிந்து கொண்டு துவாரகைக்கு வருகை தந்த வசிஷ்டர் துருவாசர் விஸ்வாமித்திரர் ஆகியோரை கிண்டல் செய்ய முயற்சி செய்தான். இதனால அசட்டுத்தனமான தைரியத்தாலும் விளையாட்டுத்தனத்தாலும் சாம்பா பெண் பேடமிட்டு தான் கர்ப்பமாய் இருப்பதாகவும் தனக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த மாமுனிவர்கள் கிட்ட போய் கேட்டிருக்கான். இவங்களுடைய குறும்புத்தனத்தை கண்டு கோபமுற்ற முனிவர்கள் சம்பாவுக்கு ஒரு இரும்புத்தடி பிறக்கும் அப்படின்னும் இதனால உங்களுடைய இனமே அழியும் அப்படின்னும் சாபமிட்டிருக்கார். அதன் பின்னாடி இந்த செய்தி பலராமர அடைஞ்சிருக்கு. அந்த இரும்புத்தடிய தூளாக்கப்பட்டு நதியில கலக்கணும் அப்படின்னு பலராமர் கட்டளையிட்டிருக்காரு. மேலும் யாதவ ராஜ்யத்துல இனி யாருமே போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடாது அப்படின்னும் உத்தரவிட்டிருக்காரு. அதன் பின்னாடி முனிவர்கள் கொடுத்த சாபத்தின் விளைவு பல அபசகுணங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. முனிவர்கள் கொடுத்த சாபத்தின் விளைவா வாரகையில பல அபசகுணங்கள் ஏற்பட தொடங்கியதாமா. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருடைய சுதர்சன சக்கரம், தேர் மற்றும் பலராமருடைய கலப்பை ஆயுதம், இது எல்லாமே ஒரு நாள் மாயமா மறைந்ததாமா. அது மட்டும் இல்லாம பாவ செயல்களும் பெருக ஆரம்பித்ததாமா. இதனால கிருஷ்ண பகவான் யாதவ குல மக்களை பிரபாஸ் நதிக்கரையில புனித யாத்திரை மேற்கொள்ள சொல்லி இருக்காரு. இருந்தாலும் அவர்கள் யாத்திரை முடிந்து திரும்பி வர்றப்ப மது அருந்திவிட்டு வந்ததா சொல்லப்படுதுங்க. போதை தலைக்கேறிய சாத்தியகி அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் படையையும் இளம் பஞ்ச பாண்டவர்கள் தூங்கி கொண்டிருந்தப்ப அஸ்வத்தாமன் கொன்றது குறித்து கிருதவர்மா கிட்ட விமர்சனம் செய்ய தொடங்கி இருக்காரு. இதனால அவர்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிடவும் கொல்லவும் தொடங்கி இருக்காங்க. அந்த அர்த்தமற்ற போர்ல மதுபோதையில் அனைவருமே ஒருவருக்கொருவர் கொன்றதா சொல்லப்படுதுங்க. இறுதியில வப்ரு, தாருகா மற்றும் கிருஷ்ணர், பலராமர் ஆகியோர் மட்டும்தான் பிழைத்தாங்களாம். வப்ருவும் பலராமரும் அதன் பின்னாடி இறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதன் பின்னாடி கிருஷ்ணர் தாருகாவை பாண்டவர்கள் கிட்ட அனுப்பி அர்ஜுனனை உதவிக்கு அழைத்து வர சொல்லியிருக்காரு. வனத்துல கிருஷ்ணர் ஜரா அப்படின்னு சொல்லப்படுற வேதனை அம்பு எய்தி கொல்லப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. தியானத்துல இருந்தபோது கிருஷ்ணருடைய தந்தை வாசுதேவரும் இறந்திருக்காரு. அந்த சமயத்துல அர்ஜுனனும் உதவியுடன் துவாரகைக்கு வந்து சேர்ந்திருக்காரு. யாதவர்கள வயதான ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே தப்பி பிழைத்து இருந்தாங்களாம். துவாரகையில மீதம் தப்பியிருந்த யாதவ குல மக்களை அர்ஜுனன் இந்திர பிரஸ்தத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த அவங்க வெளியேறிய உடனே நீர்மட்டம் உயர்ந்து துவாரகை கடல்ல மூழ்கியதாமா. யாதவர்கள் இந்திர பிரஸ்தத்திற்கு செல்லும் வழியில கொள்ளையர்களால தாக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அர்ஜுனன் அவர்களை பாதுகாப்ப முயற்சி செஞ்சாலும் கூட அந்த சமயத்துல அர்ஜுனனுடைய ஆயுதங்கள் செயல்படாம போனதா சொல்லப்படுது. இதனால அர்ஜுனனுக்கும் பல சந்தேகங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டதாமா. மனக்குழப்பத்துல இருந்த அர்ஜுனன் உடனடியா வேதவியாசரை சந்திக்க போயிருக்காரு. அதற்கு பதிலா வியாசர் பாண்டவர்கள் பூமியில பிறந்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டது அப்படின்னும், இனி அவர்கள் பூமியை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னும் அர்ஜுனன் கிட்ட சொல்லியிருக்காரு. வியாசர் சொன்னதை அர்ஜுனன் யுதிஷ்டிரன் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. வியாசர் சொன்னதை யுதிஷ்டிரனும் ஏற்றுக்கொண்டதா சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் இல்லாத இந்த உலகில் தாங்களும் வாழ்வது வீண் அப்படின்னு உணர்ந்த பாண்டவர்கள் துறவரம் சென்று அங்க உயிரை விட்டதாகவும் புராண கதைகள்ல சொல்லியிருக்காங்க. 18 நாள் நடந்த இந்த மகாபாரத போர்ல தன்னுடைய 100 பிள்ளைகளையும் இழந்த காந்தாரி கோபத்தால கிருஷ்ணரை, நீ வாழும் இடமான துவாரகை இந்த சமுத்திரத்தால் அழியட்டும் அப்படின்னு சாபமிட்டிருக்காங்க. அவங்க இட்ட சாபம் பழித்ததன் காரணமாதான் இந்த துவாரகை சமுத்திரத்துல மூழ்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.